ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று எங்களுடைய பேரவையில் முடிவு செய்தோம். அதன்படி இன்று கல்லாக்கோட்டையில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கு நாங்கள் இந்த பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து பேசினோம். அவர்கள் பல வகையான போராட்டங்களை நடத்தி 10,000 பேருக்கு மேல் திரண்டு போராடி தோல்வியுற்று மனம் விரக்தி அடைந்து ஒரு கூட்டுக்குள் வாழும் குழுவாக தன்னை மாற்றிக்கொண்டார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் குறைந்து விட்டது. நிலத்தடி நீர் சுற்றிலும் வறண்டு விட்டது. இந்த பகுதியில் பல கிராமங்கள் காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து விவசாயம் இல்லாமல் நாங்கள் வெளியேற வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதில் போராடிய பலருக்கு நிறைய வழக்குகள் உள்ளது என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். எனவே இந்த தமிழகத்தில் உள்ள எல்லா ஆலைகளும் இருக்க இடம் இப்படிதான் இருக்கும் என்று நாங்கள் இதை பற்றி நாங்கள் யோசிக்கின்றோம். மாணவர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் நம்மளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதுக்காக அந்த மதுவை ஒழித்தால் ஒழிய நமக்கு விழிப்புணர்வு கிடைக்காது. எனவே மக்களுடைய வாழ்வாதாரத்தை குறிப்பாக தண்ணீரும் மதுவும் ஒன்றாக இணைந்து மக்களோடு விளையாடி கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று உறுதியெடுத்து தமிழகத்தில் உள்ள பல இடங்களில் உள்ள பெண்கள் ஒன்று குவிந்திருக்கிறோம். இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். எங்கள் போராட்டம் முற்றுகை போராட்டம். இது தொடரும். மற்ற எங்கெங்கே மது ஆலைகள் உள்ளதோ அங்கெல்லாம் நாங்கள் போராட்டம் நடத்தி தமிழகத்தை மது இல்லா மாநிலமாக மாற்ற வேண்டும். மாணவர்களும் மனிதர்களும் நல்வழிக்கு திரும்ப வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை நாங்கள் உருவாக்கவே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.